ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அந்தனர் ஒருவர் பாரத போர்படையில் சேர்ந்தார். அப்புறம் அந்தன்மை அண்டை போய்விட்டது. சூழ்நிலை எப்படி? சகவாச தோஷம், மலை, குளிர், காடு, வெயில், தனிமை, பஞ்சமா பாதகங்கள் எல்லாவற்றையும் குறைவரச் செய்தார். பணியில் இருக்கும்போது எங்கோ ஒரு முகட்டில் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அது போதி மரம் போலும். அட, வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே, எத்தனை வகையான பாதகங்களை செய்திருக்கிறேன். மெய், வாய், மனம் எல்லாம் கரை அழுக்கு, பாவம். எனக்கு உய்வுண்டோ? மகா பாவியாயிற்றே. என்னை யார் காப்பாற்றுவார்கள்? கருணை வள்ளல் பரமேஸ்வரனால் கூட முடியாதே. நேரே காஞ்சிபுரம் வந்தார். மிஷின்களை இயக்கிய கரங்களால் வாய்ப்பொத்தி நின்றார். கண்ணீர் வெள்ளத்துக்கு அணைகட்ட முடியவில்லை. காஞ்சிமுதூர் வள்ளல் கருணை சமுத்திரம். புண்ணியம் செய்தவர்களை தெய்வங்கள் பார்த்து கொள்ளும். மகா பாவிகளை மீட்டு கொண்டு வருவதற்கு காஞ்சி பகவானால் தான் முடியும். அனுசியை காப்பாற்ற எல்லா தேவதைகளும் ஓடி வரும். அகலியை காப்பாற்ற அயோத்தி ராமனால்தான் முடியும். பெரியவர் சொல்கிறார், பிரசித்தமான ஒரு சிவக்ஷேத்திரத்துக்கு போ. புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு. உபவாசம் இரு. நந்திகேஸ்வரரிடம் போய் வாய்விட்டு இப்போ என்கிட்ட சொன்னியே, அது மாதிரி சொல்லி வேண்டிக்கோ. உன்னை மன்னிக்கும்படி பரமேஸ்வரனிடம் சிபாரிசு செய்யும்படி பிரார்த்தனை செய். உன்னால் தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது. க்ஷத்ரிய தர்மத்தை அவலம்பிச்சுக்கோ. ரொம்ப குறைச்சிக்கோ. அந்த மிலிட்டரிக்காரர் சிவத்தை நாடிப்போனார். அபயம் சர்வ பூதேப்பியோ ததாம் ஏத விரதம் மம. வால்மீகியின் ராமன் காஞ்சியிலும் காட்சி கொடுப்பான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.